இன்னைக்கு வீடியோல நாம பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பரோட்டா செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டே பொருள் தாங்க. மைதா மாவு 2 கப் எடுத்து வச்சிருக்கேன், அண்ட் உப்பு அதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்ல அந்த மைதா மாவு ஃபுல்லா நான் கொட்டியாச்சு. அதில் சால்ட் போட்டு ஃபஸ்ட்டு சால்ட்டை வந்து நம்ம மாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சுப்போம். நீங்களும் இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ இதை வந்து இப்படி தான் உருட்டி உருட்டி நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். ஒட்டினதெல்லாம் வந்து நம்ம பிசைய பிசைய இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ விரலில் ஒட்டாத மாதிரி இருக்குது. ரொம்ப உங்களுக்கு ஒரு வேலை ரொம்ப கையில் ஒட்டுது அப்படின்னா ஒரு ஸ்பூன் மைதாவை ஆட் பண்ணி நீங்கள் நல்லா பிசைஞ்சி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததான் நாம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் போட்டு நல்லா பிரட்டி பிரட்டி நாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா இப்படி இழுத்து இழுத்து பிசைஞ்சாதான் அதோட கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக வரும். இப்போது இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இன்னொரு மெத்தட் காட்டுறேன் பாருங்கள். இப்படி 2 கையிலையும் மாவை இப்படி இழுத்து இழுத்து இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இழுக்கணும். இதோட இந்த மாதிரி இழுக்கிறதுல தான் அந்த பரோட்டாவோட டெக்ஸ்சரே வரும். இந்த மாதிரி இழுத்து இழுத்து குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா அரை மணி நேரம் நம்ம செய்யணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த மாதிரி பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பரோட்டா வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக நல்லா வரும். மாவு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு அதாவது பரோட்டா போடுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னால் 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னால் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சி வச்சுக்கணும். உடனே பண்ணி உடனே போட்டோம்னா அந்த அளவுக்கு அது சரியாக வராது. ஸோ மினிமம் 2 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்படி விரலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா பல்ஜாயி மேலே வரணும். இது இன்னும் கொஞ்சம் குழியாகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதே மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் குழியாகவே தான் இருக்குது. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அந்த குழி இல்லாமல் பல்ஜாயி மேலே வரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரலிக்கும் நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் நான் நல்லா இழுத்து இழுத்து மடித்து மடித்து பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுறேன் எப்படி பல்ஜாயி மேலே வருதுன்னு பாருங்கள். அந்த அழுத்தின இடமே தெரியல. ஸோ இப்போ இது ஓகே. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் போட்டு பாருங்கள் இந்த பவுலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன்.
நம்ம இதுவரை ஒரு ஸ்பூன் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் இருக்க ஆயிலை இந்த மாதிரி போட்டு மாவு இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிக்கலாம். அட்ஹெசிவ் பேப்பர் இருக்குது, ஸோ அந்த பேப்பர் போட்டு நல்லா அதை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஏர் டைட் லிட் இருந்துச்சுன்னா கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை பிசைஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம இதை நல்லா இழுத்து இழுத்து அமுத்தி அமுத்தி பிசைஞ்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 hour 1.5 hours வந்து இது நல்லா இந்த மாதிரியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சப்பாத்தி சாரி பரோட்டா போடலாம். இப்போ நம்ம மாவு 1.5 hours ஊறியிருக்கு. இப்போ நம்ம எடுத்து எப்படி உருட்டுறோன்னு பார்க்கலாம். பாருங்க ரொம்ப சாஃப்டாக ஆயிடுச்சு மாவு. இந்த மாதிரி சுருட்டி வச்சு ஒரே சைஸாக நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எல்லா உருண்டையும் ஒரே சைஸாக எடுத்துருக்கோம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்குவோம். நம்ம எல்லாத்தையும் உருட்டி தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது எல்லா உருண்டை மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 spoon ஆயில் தான் எல்லாத்துக்குமே சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயிலில் பரட்டி பரட்டி இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இது இப்போ 1/2 hour நம்ம ரெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா எடுத்து பரோட்டா தேய்ப்போம். நம்மளோட பரோட்டா பால்ஸ் எல்லாமே 1/2 hour ஊறிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம பரோட்டா தேய்ச்சிப்போம். இப்போ நம்ம ஒரு பால் எடுத்து வச்சாச்சு. அது பாருங்க இப்படி நல்லா மெல்லிசா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் ஆயில் அடிச்சு அது ஒட்டாத மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். நல்லா இந்த மாதிரி நல்லா மொத்தமாக இருக்கிற இடத்தெல்லாம் விரல் வச்சு நல்லா இப்படி அமுத்தி அமுத்தி நல்லா மெல்லிசாக நம்ம தேய்ச்சிக்கலாம். நடுவில் ஓட்ட விழுந்தால் பரவாயில்ல, நல்லது தான். இப்போ திருப்பி போட்டும் நம்ம அதே மாதிரியே இழுத்து இழுத்து மெல்லிசாக இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ இது மேலே நம்ம கையில் ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். ஆயில் நிறையெல்லாம் தொடலை, சும்மா லைட்டாக ஒரு ஒரு பிஞ்ச் தான் தொட்டு தொட்டு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ 1 side எடுத்து இந்த மாதிரி மடித்து மடித்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த லேயர் லேயராக வரும். இப்போ இதை முறுக்கி இந்த மாதிரி சுற்றிக்கலாம்.
நம்ம எல்லா ஒரு பால்ஸையும் இந்த மாதிரி சுருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம பரோட்டா தேய்ச்சி போடலாம். ரொம்ப அறுத்தக்கூடாது, லைட்டாக இப்படி ஒரு தடவை, இப்படி ஒரு தடவை, திருப்பி போட்டு ஒரு தடவை. அவ்வளோதான், நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு, ஆயில் தேய்ச்சி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டாவை போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா குக் ஆகும். இப்போ பரோட்டாவை நம்ம திருப்பி போட்டாச்சு பாருங்கள். மேலெல்லாம் ப்ரெஸ் பண்ணாமல் இதே மாதிரியே திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு சைடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரியே எல்லா பரோட்டாஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பரோட்டாஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரோட்டாஸை நான் தட்ட போகிறேன். திருப்பி போட்டு அதே மாதிரியே சைட்லேயும் நல்லா தட்டிப்போம். பரோட்டா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி செஞ்சுருங்க பாருங்க, நல்லா லேயர் லேயராக பரோட்டா எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் குருமா வச்சுருக்கேன். இந்த சிக்கன் குருமாவோட ரெசிபி வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். நீங்களும் இந்த பரோட்டா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.